சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க, வாழ்க்கையை ரசிச்சு ரசிச்சு வாழுங்க. நான் உங்கள் கவி, இது ஊர்குருவிக்காக. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட இன்ட்ரோ வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை தட்டிட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிச்சிருங்க. அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என் கூட சேர்ந்து நீங்கள் வாக்கிங் தாங்க வர போகிறீங்க. வாங்க போகலாம். கம்ப்யூட்டர் மொபைல் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ எங்கள் கூட வாக்கிங் வர போகிறீங்க. நீங்கள் நான் நீங்கள் ரெண்டு பேரும் தான் வாக்கிங் போகிறோம், போகலாமா? வீட்டை விட்டு கிளம்பியாச்சு நம்ம, ஒரு குழந்தை மனசோட. ஆமாங்க, குழந்தையாவே மாறிட்டோம். கூப்பிட்ட குரலுக்கு நிலா வரும், பல் இல்லாத வாயில் நட்சத்திரம் இல்லை. தொட்டிலில் கடந்தாலும் தொட்டலில் கடந்தாலும் எங்கே கிடந்தாலும் அழுதும் வைங்க, உடனே தூக்குறக்கு ஆள் ஓடி வரும். அதனால் இப்போ நம்ம குழந்தைங்க தான். வாங்க நம்ம போக போக எல்லாத்துக்கூடையும் பேசிகிட்டே போகலாம். நம்ம வீட்டை விட்டு கிளம்புன உடனே நம்மளை பார்த்து அழகாக சிரிக்குதுங்க சிவப்பு ரோஸ். ஆமாம், கொத்து கொத்து அழகாக நம்மளை பார்த்து சிரிக்குது. அப்படியே அதை கடந்து ஆவரம் பூமியும் ரசிச்சுட்டு மெல்ல நடக்கிறோம். அப்போ சூரியன், அட பெண்ணே, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த, உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எனக்கு கண் கூச வைக்கிறாரு. அவரையும் ரசிச்சுட்டு மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறேன். நடக்க ஆரம்பிக்கல புல் தர, நம்மளை சுற்றி ஒரு பச்சை பசையல்னு ஒரு புல் தர நம்மளை கடந்து போகுது. மெல்ல நடக்க ஆரம்பிச்சேன்னா இப்போ வேக நடைய மாற்றிட்டேன், வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடக்க என்னை சுற்றி இருக்கிற பச்சை பசையல் இருக்கிற புல் தர, நீ என் கூட நடக்க வரலையான்னு கேட்குது. நானும் ஆசைப்பட்டு போய் நடக்கலான்னு காலை வைக்கிறேன். நேற்று பெய்ந்த மலையில் பனியில் அவ்வளோ அழகாக அது மேலே குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக பனித்துளிகள், காலை வச்சதுமே என் காலை அப்படியே வருளுது. அடி முதல் பாதம் வரை ஏதோ ஒரு சிலிப்புங்க. ஆமாங்க, ரசித்து பாருங்க, அதே எவ்வளோ ஒரு ரசனை தெரியுங்களா? அப்படியே இருக்கிற சோர்வெல்லாம் எங்கிட்ட கொடுத்துரு, நீ அழகாக நட, நான் உன் கூட சேர்ந்து நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. நானும் மெல்ல மெல்ல அடி எடுத்து வச்சு நடக்கிற ஆரம்பிக்கிறேன். என் காலை ஏதோ பஞ்ச் பண்ணுற மாதிரி, பஞ்சு தாங்க அழகாக பஞ்ச் பண்ணுது. குட்டி குட்டியாக கைகளை வச்சு என்னை சிலிக்க வைக்குது. என்னை பஞ்ச் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, இப்போல்லாம் என் மேலே நீ நடக்க ஆரம்பிக்கிறதே இல்லை, ஏன் நடக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குது. நீ இவ்வளோ சந்தோஷமாக என்னை வரவேற்ப அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இனிமேல் கண்டிப்பாக நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ தான் அது சொல்லுது, நீ எப்பெல்லாம் என் மேலே நடக்கிறியோ அப்பெல்லாம் சந்தோஷமாக இருப்பேன். ஆமாங்க, சந்தோஷமாக தான் இருக்குது, நடந்துக்கிட்டே சொல்கிறேன். ஆமாம்மா, நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு அப்படின்னு. அப்போ தான் சொல்லுது அது, நீ எப்பெல்லாம் என் மேலே நடக்கிறியோ அப்பெல்லாம் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷமும் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உன்னோட நோய் எதிர்ப்பு சக்தியை நான் அதிகப்படுத்துகிறேன். நீ என் மேலே நடக்கையிலாம் உனக்கு ஆழ்ந்த சுவாசம், ஆழ்ந்த தூக்கம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். உனக்கு ஏதாவது உடம்புல வியாதி இருக்கா, இல்லை ஏதாவது உடம்புல பிரச்சனை, மனசு பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, என் மேலே நடக்க ஆரம்பிச்சின்னா நீ தன்னை போல் நைட்டு அன்னையும் அறியாமல் நல்ல தூக்கம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. இவ்வளோ விஷயம் உங்ககிட்ட வச்சிருக்கியா அப்படின்னு நானும் கேள்வி கேட்டே நடக்கிறேன். அப்போ தான் அது சொல்லுது, ஆமாம், நீ எங்கம்னு இப்போல்லாம் நடக்கிறேன், என் மேலே எப்போ பார்த்தாலும் காலில் சூவும் செப்பலும் போட்டுட்டு ஹாயாக வண்டியில் போயிடுறேன். இப்போ எப்போ பாரு தரையில் நடக்கிறதுக்கு பதுவாக தார் சாலையிலையும் டைல்ஸில் தான் நீ நடக்கிற அப்படின்னு சொல்லுது. அட பாவத்தை, நீ சொல்கிறது கரெக்டு தான். உனக்காக நான் மேற்பரப்பில் மணல் மண்ணு புல்லுன்னு போர்த்து வச்சு காத்துட்ருக்கேன். நீ செப்பலையும் சுவையும் போட்டு டடக்கு டடக்கு டடக்குன்னு நடந்து போய்கிட்டே இருக்கிற அம்மனி. அச்சோ, நீ இதெல்லாம் பார்த்தியாமா? நான் இனிமேல் நீ தான் சொல்லிட்டு இல்லை, செப்பலாவது சூவாவது கழட்டி கையில் வச்சுட்டு நடந்துட மாட்டேன். நீ சொல்கிறதோட நிப்பாட்டிக்காத, நடந்து பாரு, அப்போ தான் தெரியும். நடந்தால் உனக்கும் நல்லதும், உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, உன் மனசுக்கு நல்லது, உன் சுறுசுறுப்பாக இருப்ப. இன்னைக்கு நாலு ஃபுல்லாக நீ என் கூட நடந்துட்டு இல்லை, உனக்கு ஏதாவது நோயே இருந்தாலும் நீ நைட் நல்ல தூக்கம் வரும், ஆழ்ந்த சுவாசத்தோட ஆழ்ந்த தூக்கத்தோட நீ நல்ல ஆரோக்கிய உடலோட இருப்ப அப்படின்னு சொல்லுது. இனிமேல் பக்கத்தில் இருக்க பூங்காக்குன்னாச்சு போய் நடந்துக்கணும். பக்கத்தில் மண் தர இல்லைன்னா மணல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நடக்க ஆரம்பிச்சிட வேண்டியதாக வெறுங்கால அப்படிங்கிற முடிவோட வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்னு தோணுச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? நான் வீட்டு பக்கத்தால் இருக்கிற காலி இடத்துல எட்டு மாதிரி போட்டு ரவுண்ட் அடித்து வச்சுருக்கேன். அதில் சாயந்தர நேரம் கண்டிப்பாக வாக்கிங் போவேன். ஹாஃப் அன் அவர் வாக்கிங் போனேன்னா 3 கிலோமீட்டருக்கு சமமானது. அப்படியே வாக்கிங் போயிட்டே இருக்கிறப்ப கண் பார்வை, செவித்திறன் இது எல்லாமே சரியாகுது. இதில் எவ்வளோ நேரம் வாக்கிங் போகிறது நம்ம முக்கியம் இல்லைங்க, எப்படியெல்லாம் நம்ம வாக்கிங் போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம்.
இனி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்க நீங்கள் எப்படியெல்லாம் வாக்கிங் போகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்கூட சேர்ந்து வாக்கிங் வந்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்கிற உங்களுக்கு வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக தாங்க இருக்கும். அப்புறம் என்னங்க, வாங்க ரசித்து ருசித்து ஒரு காஃபி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் உங்கள் கவி. டாடா, பாய் பாய், டேக் கேர்.